ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற நாப்கினை ஒரு ஜென்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணவே பயமாக இருக்குல்ல. அது வந்து ஒரு பிரதர் வந்து ட்ரையல் பார்த்துருக்காரு. நம்ம யூடியூப்பை சேர்ந்த ஒருத்தர், ரொம்ப ஃபேமஸானவங்க. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க தம்பி தான் கோவிந்த் தம்பி. இவரோட சேனல் பேர் வந்து கோவிந்த் தாட். இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரையல் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கோவிந்த் தம்பி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நிஜமாக வந்து யாருமே வந்து ஆண்கள் வந்து செய்ய துணியாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய துணிஞ்சிருக்கீங்க. அப்படி என்ன தான் அந்த விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறத மீறி அந்த பெண்களோட வலி என்னங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதுக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கோவிந்த். உங்களை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. கோவிந்த் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆண்கள் வந்து செய்ய யோசிக்கிற ஒரு விஷயம், செய்யறதுக்கு தயங்குற ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டாக நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு வந்து செய்ய முயற்சி பண்ணி செஞ்சுருக்காரு. தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம லேடிஸ் நிறைய தடவை இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என் பெயினை வந்து உங்களால் வாங்கிக்க முடியுமா, என்னோடய வழிகளை நீங்கள் வாங்கிக்க முடியுமா, நிறைய பேர்த்துட்டு நம்ம இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டெப்லேருந்து ஒரு படி மேலே போய், உங்கள் வழிகள் என்னன்னு நான் வந்து முயற்சி தான் பண்ணி பார்க்குறேனே, அப்படி என்ன தான் அந்த வழியில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்கும் போது அது கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும்ல. கோவிந்த் தம்பி வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அவங்க வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த தம்பிக்கிட்ட வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிறதாகட்டும், அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய ட்ரோல் வீடியோஸ் தான் அவர் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவர் பண்ணுறது, சிரிப்பாக வரும், அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட் ஸ்பீச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு கோவிந்த் தாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் எதேஷே நான் வந்து யூடியூப்குள்ளே போகும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது, கோவிந்த் தாட்டோட வீடியோ ஒன் டே வித் நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு. கையில் தம்பி நாப்கினோட நிற்கிறார் அந்த இமேஜில். அந்த தம்ப்நெயில் பார்த்தப்ப எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. தம்பி என்னப்பா இது, இது என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக் ஆகி அதில் என்ன சொல்கிறாருன்னு அந்த வீடியோக்குள்ளே போய் நான் பார்த்தேங்க. நான் உண்மையாகவே சொல்லணும், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கோவிந்த். நான் வந்து எதிர்பார்க்கல இப்படி வந்து. நீங்கள் அந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னா ஒன் டே வித் நாப்கினும் வேறு ஏதோ தோணுச்சு எனக்கு. பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் பண்ணுவீங்களா, ஒருவேளை நாப்கின் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதோ ஷேர் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் அதை விட ஒரு படி மேலே போய் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட நான் பார்க்கல. தம்பி சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அக்கா பொண்ணுங்க தான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் ஒரு பொண்ணு தான், எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் ஒரு வேளை ஒரு பொண்ணாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாப்கினை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், இந்த பெயினை வந்து அவங்க அனுபவிச்சே ஆகணும். அப்போது அந்த பெயின் என்னவாக இருக்கும், இது வந்து லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குங்கிறது பர்டிகுலராக சொல்லப்பட்டிருக்கு. பட் அதை வந்து ஒரு ஆண் யூஸ் பண்ணும்போது அதில் என்ன இருக்குது, அந்த வலியோட ஒரு பாதியை புரிஞ்சுக்க முடியாட்டியும் அதை ஃபீல் பண்ணவாச்சும் முடியும்ல, அந்த கஷ்டம் என்னங்கிறத வச்சு உணரவாச்சும் முடியும்ல. அந்த ஆங்கிளை வந்து இவர் கையில் எடுத்து அந்த நாப்கினை வந்து இவர் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறாரு. கடையில் போய் நாப்கின் கொடுங்க, அண்ணாச்சி கடையில் வாங்கியிருக்கிறாரு. அவர் அப்படியே நம்ம தம்பியை டேப்பராக பார்த்துருக்குறாரு. மலைக்கிளையும் வாங்கிட்டு அந்த நாப்கினை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு தம்பி. ஒரு நாப்கின் எடுத்துகிட்டு போய் வீடியோவில் சொன்னார், இந்த நாப்கினை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். 3 மணி நேரம் அந்த நாப்கினை வந்து அவர் வச்சுருந்துருக்காரு. அந்த 3 மணி நேரம் தம்பி என்னென்னலாம் வேலை செஞ்சாருங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்க்காதவங்க கோவிந்த் தாட்ஸ்னு போய் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே தெளிவாக தெரியும். வீடியோவில் வந்து எதுவும் வல்கராகவோ இல்லை ரொம்ப அறிவுக்கு தகுந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. அதை வந்து ரியலாக வந்து சொல்லியிருக்காரு. நம்மளோட கஷ்டம் என்ன, லேடிஸோட பெயின் என்ன, நம்ம கூட வெளியில் சொல்கிறக்கு வந்து தயங்குற ஒரு விஷயத்தை அந்த பையன் போட்டு அப்படியே உடச்சிருக்காரு. இதுதான் அவங்க பெயின். நம்ம வந்து யாருமே ஒருத்தரோட பெயினை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டைம் கூட நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பட் ஒருத்தங்க இறங்கி அந்த பெயினை என்னதான் இருக்குது, அந்த பெயினை ஃபீல் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒருத்தங்க முயற்சி பண்ணியிருக்காங்க போது அவங்களுக்கு நிச்சயம் வந்து நம்ம நன்றி சொல்லணும் இந்த டைமில். ஸோ அதுதான் வந்து நான் கோவிந்த் தம்பிக்கு நான் பண்ணேன். நான் அந்த நாப்கினை தம்பி வச்சிட்டாரு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அலை மோதுறாரு, இடிக்கிற மாதிரி இருக்குது, என்னடா அது டிஸ்டர்பாக இருக்குதுன்னு வண்டி ஓட்டுறாரு, வெளியே போயிட்டு அது இதுவும் பண்ணுறாரு. அவரால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நார்மலாக இருக்கவே முடியல. யூஸ்வலாக வந்து பீரியட்ஸ் டைமில் நம்மனால ஆஸ் அ லேடிஸ் வந்து நம்மனாலே வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக தான் நமக்கு இருக்கும், என்னென்ன மாதிரி சிரமங்கள் இருக்கும்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இவருமே வந்து நடந்திருக்கு. என்ன, அவருக்கு வந்து ப்ளீட் ஆகலை, நமக்கு ப்ளீட் ஆகிருக்கும், அது ஒன்று தான் வித்தியாசம்.
இவர் வந்து அந்த நாப்கினை வச்சுட்டு நடக்கிறாரு, அங்கே எங்கேயும் போகிறாரு, அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, படுத்துக்கிறாரு. வண்டியில் போகும்போது டிஸ்டர்பாக இருந்திருக்கு, அங்கங்கே அந்த நாப்கின் மூவ் ஆகிருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் அவர் வண்டி ஓட்டியிருக்காரு. இப்படியே ஒரு 3 மணி நேரத்தை வந்து தம்பி இப்படியே கடந்துட்டார். இதுக்கிடையில் அந்த நாப்கினை யூஸ் பண்ண முடியாமல் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்வெட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, என்னால் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ண முடியலன்னு அவர் அதையும் ஓப்பனாக சொல்லிட்டார். ஐயோ, என்னால் வந்து ரொம்ப வேர்த்து கொட்டி எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சு, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லாமே தம்பி ஓப்பனாக சொல்லியிருந்தார். உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், லேடிஸ் வந்துட்டு இந்த கஷ்டம் வந்து எப்படா படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து அந்த தம்பி அந்த ஸ்டெப் எடுத்திருந்தார். இந்த தம்பி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும் போது அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க சித்தி வீட்டில் போய் தெரியாமல் இந்த வீடியோ எடுத்து அவர் போட்டிருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண விடமாட்டாங்க, என்னை வந்து இந்த விஷயத்தை பண்ணவே விடமாட்டாங்க. அதனால் எங்கள் சித்தி வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் நான் இதை பண்ணுறேங்க, வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட எங்கள் வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் இதை செஞ்சுருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு அந்த நாப்கின் வந்து என்னால் 3 மணி நேரத்துக்கு மேலே என்னால் வைக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டார். அந்த ஒரு 3 மணி நேரத்துக்கே வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கும்போது லேடிஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து அவர் உணர்ந்து அதை பேசியிருந்தார். உண்மையாகவே வந்து இது பெரிய விஷயம், நம்ம லேடிஸ்க்காக வேண்டி ஒருத்தங்க இறங்கி வந்து ஒரு பெரிய சவாலெலாம் எடுத்து கொடியெல்லாம் பிடிக்காட்டியும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னு வந்து ஒருத்தர் நினைக்கிறதே வந்து பெரிய விஷயங்க. அந்த தம்பி வந்து அதை முயற்சி பண்ணி பார்த்து ஒருத்தரோட வேதனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து யாரையும் வேதனைப்படுத்த மாட்டோம். அந்த தம்பி வந்து அதை ட்ரை பண்ணியிருக்காரு, அதனால் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ கோவிந்த் தம்பி, எல்லா பெண்களோட சார்பாகவும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நான் இந்த டைமில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக லேடிஸ் இந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆஸ் அ விமனாக நானும் வந்து இந்த இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் இதை நீங்கள் எடுத்திருக்கீங்க. மென்ஸ் பார்க்கும்போது இதை வந்து ஆம்பளைங்க பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு 4 பேர்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது கூட கண்டிப்பாக அதை ஒரு ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதை பார்க்குற மென்ஸ் ஒரு ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோஸ்னாலும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.